So good evening to all. Today we want to see part 57. Before that, in yesterday's class, part 56, we made one mistake. Here it is given, she will be, this comes under question mark. Question mark ka uthinna mistake. She will be here soon. For this you have to write, that la will in the clear. இதுக்கு நம்ம இங்க ஆரம்ப போட்டு போட்டிருந்தோம். இதுல இந்த மாதிரி எழுதியிருந்தது will in she. பட் இது வந்து நம்ம எப்படி எழுதணும், won't she. பட் எப்பவுமே நம்ம ஆன்சர் எழுதுறப்படும் ஒரு முறை ப்ரொனன்ஸ் பண்ணி பார்த்துக்கணும், அதை சொல்லி பார்த்துக்கணும். அப்ப நம்ம பண்ற ஒரு மிஸ்டேக் வந்து தெரியும். இது டைரக்டா அப்படியே will not she அப்படின்னு எழுதி அப்படியே விட்டுட்டோம். பட் இது ஒரு முறை சொல்லி பார்த்துருந்தோம் அப்படின்னா அது என்ன மிஸ்டேக் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த மாதிரி வில் வந்தா யூ ஆர் ரைட்டிங் ஓன், தட் மீன்ஸ் இங்க நாட் இல்லை, இங்க நாட் இல்லாததுனால யூ ஆர் ரைட்டிங் நெகட்டிவ் டைர் ஓன் ஷி. சப்போஸ் நாட் இருந்தது அப்படின்னா நம்ம ஜஸ்ட் யூ ரைட் வில் ஷி பாசிட்டிவ் டைர். சோ யூ பிளீஸ் கரெக்ட் இட். She will be here soon. Third question. In part 56, third question. So for that you are writing the answer, won't she. Sorry for that. Here you have to write, won't she. இது ஒரு முறை சொல்லி பார்த்துருந்தோம் அப்படின்னா நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணது இப்படிதான். இதை வந்து நம்ம சொல்லி பார்க்கணும். அப்படியே நம்ம வந்து will not she பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா நெகட்டிவ் டேர் அப்படின்னு எழுதுனோம்னா இந்த மாதிரி ஒரு தடவை சொல்லி பார்த்துக்கிறப்போ will not she அப்படிங்கிறப்பவே we come to know that we made some mistake. So you have to write won't she for that. Now you see the next one. இங்க கட்டளை வாக்கியம். கட்டளை வாக்கியத்துல பாசிட்டிவ் கமெண்ட் நெகட்டிவ் கமெண்ட் ரெண்டுமே இருக்கு. இதுல வந்து ஓபன் த டோர் அப்படிங்கிறது பாசிட்டிவ் கமெண்ட். இந்த மாதிரி கட்டளை வாக்கியம் வர்றப்போ you have to write won't you. நான் சொன்ன நாட் இல்லை இல்லையா. So you are writing won't you. இங்க கட்டளை வாக்கியம் பாசிட்டிவ் கமெண்ட். பாசிட்டிவ் கமெண்ட் வரப்போ எந்த பாசிட்டிவ் கமெண்ட் வந்தாலும் you are writing won't you. And do the verb. This is the positive command. இதுக்கு can't you அப்படி கூட எழுதலாம். You can write can't you. Or you can write won't you. Then இது வந்து negative. Don't be late. இது negative command. எதிர்மறை கட்டளை அந்த மாதிரி வரப்போ இங்க நாட் இருக்கிறதுனால நாட்டை வந்து நம்ம எடுத்துட்டு இங்க டூ இருக்கிறதுனால இங்க டூ யூ அப்படின்னு எழுதலாம் இல்ல அப்படின்னு நம்ம ஒரு க்வெஸ்சன் வரும். பட் இது வந்து கட்டளை வாக்கியம். டோன்ட் பி லேட், லேட்டா வராத அந்த மாதிரி ஒரு கட்டளையாக வரும்பொழுது ஒரு கமெண்டா வர்றப்போ யூஸ் for the question tag will you. இங்க நாட் இருக்கிறதுனால you are writing will you, otherwise you are writing won't you. So இந்த do you அப்படின்னு எழுத கூடாது. So you please make the correction for this. I am sorry for that. Next one you are seeing, இது வந்து new positive comment. இந்த positive commentல இங்க go there அப்படின்னு இருக்கு. Go there, அங்க போ. இதுல வந்து positive comment. Positive commentக்கு you are writing negative tag. So negative tag அப்படிங்கறப்போ இந்த கட்டளை வாக்கியம் அப்படிங்கறப்போ you are writing won't. Won't you. இதுதான் எழுதணும். Won't you அப்படின்னு மட்டும்தான் நம்ம எழுதணும். வேற எந்த சேஞ்சஸும் இதுல வரக்கூடாது. இங்க do it now. இதுல வந்து for this also you are writing won't you or can't you. Won't you. கட்டளை வாக்கியம் அல்லது பாசிட்டிவ் கமெண்ட் வரும்பொழுது இங்க நாட் இல்ல அப்படின்னா won't you அப்படின்னு எழுதணும். இங்கேயும் நாட் இல்ல அப்ப you are writing won't you. Then come to the next one. இங்க நெகட்டிவ் கமெண்ட், எதிர்மறை கட்டளை. தமிழ்ல எதிர்மறை கட்டளை. நம்ம நெகட்டிவ் கமெண்ட்டுக்கு இங்க நாட் இருக்கு. நாட் இருந்தா யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம், நாட்டை எடுத்துட்டு இந்த இடத்துல you are writing will you. நெகட்டிவ் கமெண்ட் எங்க கமெண்ட் கமெண்டா வந்தா மட்டும்தான் இந்த பே யூ ஆர் ரைட்டிங். அந்த கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ஒரு கமெண்டா இருந்தா யூ ஆர் ரைட்டிங் won't you and will you. பாசிட்டிவா இருந்தா நெகட்டிவ் டேக், நெகட்டிவ் மீன்ஸ் பாசிட்டிவ் டேக்.
இது வந்து நாட் ஸ்டேட்மெண்ட், இது வந்து ஸ்டேட்மெண்ட் அல்ல. கோதர் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் ஏ ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் ஏ கமெண்ட் அண்ட் திஸ் இஸ் ஏ பாசிட்டிவ் கமெண்ட். ஸோ கமெண்ட்ஸ் வர்றப்ப அதனால இந்த ஹெட்டிங் வந்து தனியாக எழுதிருக்கு. கமெண்ட்ஸ் வர்றப்ப யூ ஆர் ரைட்டிங் வாண்ட் யூ ஆர் வில் யூ அண்ட் ரிக்வெஸ்ட். ரிக்வெஸ்ட் வர்றப்ப அப்போ தட் ஆல்சோ யூ ஆர் ரைட்டிங் வாண்ட் யூ. ஸோ இந்த ப்ளீஸ் வந்து ப்ளீஸ்னு ரிக்வெஸ்ட் வர்றப்போ யூ ஆர் ரைட்டிங் வாண்ட் யூ. தென் சஜஷன், நம்ம சஜஸ்ட் பண்றோம். இங்க லெட்டர்ஸ்னா ஷர்மிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். இங்க நம்ம லெட்டர்ஸ் பார்த்துட்டாலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க ஷர்மி எழுதிடலாம். ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கெட் ஈஸிலி ஒன் வாக் ஃபார் திஸ். இந்த இடத்துல சஜஷன் வந்து வி ஷால் கோ ஃபார் எ வாக், வி ஷால் நாட் கோ ஸ்மோக், வி ஷால் கோ ஃபார் எ வாக். ஒரு சஜஷன், வாக் போலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சஜஷன் கேட்கிறோம். வி ஷால் நாட் ஸ்மோக், நம்ம வந்து ஸ்மோக் பண்ண கூடாது அப்படின்னு ஒரு அட்வைஸ். சஜஷன் வரப்போ இங்க வந்து நான் நெகட்டிவா இருந்தாலும் சரி பாசிட்டிவா இருந்தாலும் சரி எழுதிக்கிறோம். பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவ் சஜஷனா இருந்தாலும் யூ ஆர் ரைட்டிங் ஒன் தி ஷால்வி. நல்லா ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது, கவனமா எழுத வேண்டியது, ஒரு சஜஷன்ல வெதர் இட் இஸ் பாசிட்டிவ் சஜஷன் ஆர் நெகட்டிவ், நெகட்டிவ் நாட் வந்தாலும் we are writing only shall we. இது வந்து நெகட்டிவ் சஜஷன் கிடையாது. வி ஷால் நாட் ஸ்மோக், நம்ம ஸ்மோக் பண்ண கூடாது அப்படிங்கிற ஒரு சஜஷன் வந்து தர்றாங்க. So for that you are writing shall we. So suggestion க்கு you are writing shall we, letters னு வந்து you are writing shall we, then a negative comment வந்ததுனா you are writing will you, then for positive comment you are writing won't you. இங்க வந்து அதனோட கரெக்ஷன்ஸ் வந்து இங்க சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி எழுதுனப்போ ஒரு முறை அதை சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம பண்ற மிஸ்டேக் வந்து அதுல தெரிஞ்சிடும். We see the one more thing. Now you see this. இதுல வந்து நோ, நன், லிட்டில், ஃபியூ, ரேர்லி, பேர்லி, ஸ்கேர்ஸ்லி, நைதர், செல்டம், நெவர், ஹார்லி, இது எல்லாமே வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கொடுக்குது. நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வர்றப்போ யூ ஆர் ரைட்டிங் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், சார் பாசிட்டிவ் டேக். இது வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நோ அப்படின்னு, நோ நாட் இது மட்டும்தான் வரும் அப்படின்ட்டு நன், இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதா கொஞ்சம் ஃபேமிலியரா இருக்கும். பட் இந்த லிட்டு, ஃபியூ, ரேர்லி, பேர்லி, ஸ்கேர்ஸ்லி, நைதர் கூட கொஞ்சம் ஃபெமிலியர் தான், பட் செல்டம், நெவர் இஸ் ஃபெமிலியர் அண்ட் ஹார்லி, இதெல்லாம் வந்து கொஞ்சம் அன்ஃபெமிலியர். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்தது அப்படின்னா வாட் இஸ் கிவன் இஸ் ஏ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபார் தட் யூ ஆர் யூசிங் பாசிட்டிவ் டேக், பாசிட்டிவ் க்வெஸ்சன் டேக். ஸோ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்தா யூ ஆர் யூசிங் பாசிட்டிவ். So, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கணும். நோ, நன், லிட்டில், தென் ஃபியூ, ரேர்லி, வேர்லி, ஸ்கேர்ஸ்லி, நைதர், செல்டம், நெவர், ஹார்லி, இது ஒரு அஞ்சு டைம் படிச்சு பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த இதோட நமக்கு சென்டென்ஸ் கொடுக்கறப்போ கொடுத்துருக்கிறது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ வி கேன் ரைட் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து தெரியும். தேங்க்யூ ஃபார் திஸ். Thank you.